அதா ஸ்ரீ பிரம்மா பாபாவிடம் இருந்தான தூண்டுதல்கள். ब्रह्मा कुमार दूषणों को हम मधुबन वासियों की नमस्ते। आज सोमवार अप्रैल की 15 तारीख है। प्रातः क्लास में शिव बाबा की मुरली सुनते हैं। ओम शांति। स्वदर्शन चक्रधारिகளாக உள்ள பிராமண குலத்து ரத்தினங்கள் அனைவருக்கும் மதுவனி வாசிகளிடமிருந்து நமஸ்தே. இன்று ஏப்ரல் 15 திங்கக்கிழமை நாங்கள் சிவபாபாவின் காலை முரளியை செவிமடுக்கின்றோம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இந்த ஞானத்தை ஆன்மீக குழந்தைகளுக்காக கொடுக்கின்றார். தங்களை ஆத்மாக்களாக கருதுகின்ற பல குழந்தைகள் இருக்கின்றனர். அவர்கள் இந்த ஞானத்தை தந்தையிடமிருந்து மாத்திரமே பெறுகின்றனர். பாபா விளங்கப்படுத்துகின்றார், இப்பொழுது நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக வேண்டும். தந்தை குழந்தைகளை தன்னுடன் அழைத்துச் செல்வதற்காகவே வந்திருக்கின்றார். அங்கே நீங்கள் பரமாத்மாவின் உணர்வில் இருக்க மாட்டீர்கள் என்பதையும், நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்களாக இருப்பீர்கள் என்பதையும், இங்கேயே நீங்கள் ஆத்ம உணர்விலும் பரமாத்மாவின் உணர்விலும் இருக்கின்றீர்கள் என்பதையும் புரிந்து கொள்கின்றீர்கள். அதுவே அங்கும் இங்கும் உள்ள வேறுபாடு ஆகும். இங்கே இது கல்வியாகும், ஆனால் அங்கே இவ்வாறு கற்க வேண்டிய கேள்விக்கே இடமில்லை. இங்கே ஆத்மாவே கற்றாக வேண்டும். தாங்கள் ஆத்மாக்கள் என்பதிலும் பாபாவே தங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதிலும் ஒவ்வொருவரும் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். இந்த நம்பிக்கையுடன் நீங்கள் செவிமடுத்தால் சிறந்த தாரணை இருப்பதுடன் நீங்கள் தொடர்ந்தும் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவீர்கள். இந்த உணர்விலே நாங்கள் எங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்கே முயற்சி தேவை என்பதையும், இதுவே அதி உயர்ந்த இலக்கு என்பதையும் குழந்தைகள் புரிந்து கொள்கின்றனர். ஏனென்றால் நீங்கள் இதை மீண்டும் மீண்டும் மறந்து விடுகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், வீட்டில் நீங்கள் வாழும் போதும் உங்களை ஒரு ஆத்மாவாக கருதி கொள்ள வேண்டும். இலக்கு மிக உயர்ந்தது. இதை செவிமடுப்பது மிக இலகுவானது என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்கின்றனர். ஆனால் மற்றவர்களுடன் பேசும் போது ஆத்ம உணர்வு சிதியிலே நிலை நிறுத்துவதற்கே முயற்சி தேவையாக இருக்கின்றது. பாபாவும் இந்த சரீரத்திலேயே இருக்கின்றார். பாபா கூறுகின்றார், நான் இந்த சரீரத்தில் இருக்கின்றேன், ஆனால் என்னிடம் அந்த பயிற்சி இருக்கின்றது. நான் இங்கே அதை பயிற்சி செய்யவில்லை, ஆனால் அது என்னுடைய ஒரிஜினல் பயிற்சியாக உள்ளது. நான் குழந்தைகளை ஆத்மாக்களாகவே கருதுகின்றேன். நான் ஆத்மாக்களுக்கே கற்பிக்கின்றேன். ஆத்மாவே கற்றே கற்பிக்கின்றார். அறியாமை பாதையிலே பக்தி மார்க்கத்திலே ஆத்மா தன்னுடைய பாகத்தை நடித்து வந்தார். இப்பொழுது நடைமுறையிலே ஆத்மா தூய்மையாக வேண்டும் என்ற அக்கறையை கொண்டிருக்கின்றார். நீங்கள் தந்தையை பரமாத்மாவாக கருதி அவரை நினைவு செய்யும் வரைக்கும் எவ்வாறு நீங்கள் தூய்மையாக முடியும்? குழந்தைகள் அக நோக்கிலே இருக்க வேண்டும். எவ்வாறு நினைவு செய்வது என்பதை பயிற்சி செய்ய வேண்டும். பாபா கூறியிருக்கின்றார், ஞானம் மிக இலகுவானது. எவ்வாறாயினும் நீங்கள் புத்தியிலே நம்பிக்கையுடன் அமர்ந்திருக்க வேண்டும். அதாவது ஆத்மாவே கற்கின்றார், பாபா எங்களுக்கு கற்பிக்கின்றார் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் இங்கு அமர்ந்திருக்க வேண்டும். அப்பொழுது சிறந்த தாரணை இருப்பதுடன் நீங்கள் எந்த பாவ செயலையும் செய்ய மாட்டீர்கள். இதற்கே முயற்சி தேவை. இந்த பிறவியில் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள் என்று இல்லை, இல்லை, நீங்கள் இறுதியிலேயே பாவ செயல்களை வென்றவர்கள் ஆகுவீர்கள் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். ஆத்மாக்களுக்கிடையிலே சகோதரத்துவ பார்வையானது மிக இனிமையானது. இதை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் எந்த சரீர உணர்வும் இருக்க மாட்டாது. பாபாவின் ஞானம் மிக ஆழமானது என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்கின்றனர். நீங்கள் அதி உயர்ந்தவர்கள் ஆக வேண்டுமாயின் இதை நீங்கள் நன்றாக பயிற்சி செய்ய வேண்டும். குழந்தைகளுக்கு ஏகாந்தமும் அதிக அளவில் தேவைப்படுகின்றது. அதாவது நீங்கள் அகநோக்கில் செல்வதற்கு ஏகாந்தம் அவசியம்.
இங்கே மதுபனத்தில் நீங்கள் பெறுவதை போன்று அதிகளவு ஏகாந்தத்தை வீட்டிலே நீங்கள் பெற முடியாது. இங்கே உங்களால் இதை பயிற்சி செய்ய முடியும். நீங்கள் இங்கே காலையில் வந்து அமர்ந்திருக்கும் பொழுது உங்களை ஆத்மாக்களாக கருதுவதுடன் மற்றவர்களையும் ஆத்மாக்களாகவே கருதுங்கள். இதை நீங்கள் இங்கே பயிற்சி செய்தால் உங்களுடைய புத்தியானது ஸ்திரமாகிவிடும். நீங்கள் சிறந்த முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக நீங்கள் ஓர் அட்டவணையை வைத்திருக்க வேண்டும். அதாவது உங்களுடைய புத்தியானது எந்த அளவிற்கு ஆத்ம உணர்வுடையவர் ஆகுகின்றது என்பதை பரீட்சிப்பதற்காக நீங்கள் அட்டவணை வைத்திருக்க வேண்டும். பாபா இங்கு அமர்ந்திருக்கும் போது அவர் ஆத்மாக்களுடனேயே பேசுகின்றார் என்பதை அறிவார். பாபா நெற்றியின் புருவ மத்தியிலேயே பார்த்து ஆத்மாக்களுடன் ஓர் உரையாடலை மேற்கொள்கின்றார். திருஷ்டி சிந்தனைக்கான கருத்து. உங்களுடைய வாழ்க்கையிலே சவாலாக இருக்கின்ற ஓர் ஆத்மாவை அடையாளம் காணுங்கள். அவரிடம் நீங்கள் காண்கின்ற 5 தெய்வீக குணங்களை எழுதிக் கொள்ளுங்கள்.